அமேன். பின்வாங்காமல் உறுதியா இருக்கிற காரியத்தை இந்த நாளில நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பின்வாங்கினால் வருகிற விளைவுகள் என்ன? எண்ணாகமம் 14:43 அதனுடைய 43 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 14:43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். உங்களோட இருக்க மாட்டார், நல்ல கவனிங்க. பின்வாங்குகிறவனோடு கூட கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லை என்றால் நாம் இருந்தும் இல்லாதது போல. கர்த்தர் இல்லைன்னா நாம யாருமே செடி கிடையாது, நாம எல்லாம் கொடிகள். ஆண்டவர் சொல்லுகிற, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கொடி இல்லாம செடிக்கு நிக்க முடியும், ஆனா செடி இல்லாம கொடிக்கு நிக்க முடியாது. எப்பொழுது தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் மரித்த நிலைதான். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டீர்களா? இவனோ மரித்தான் என்றால் எழுத்தின்படியான மரணமா என்று கேட்டால், இல்லை, அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தான், ஆனால் அவன் இருந்தும் இல்லாதது போலதான். ஆமென். எப்பொழுது பின்வாங்குகிறோமோ, கர்த்தர் நமக்கென்று ஒரு ட்ராக் போட்டு தந்திருக்கிறார், அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இயேசுவை முன்னிறுத்தி விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இதிலிருந்து பின்வாங்க கூடாது. ஆண்டவர் ஏன் சிவந்த சமுத்திரத்தை சுற்றி போக பண்ணினார் தெரியுமா? பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமா இருந்தாலும் அங்க யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனமடைந்து திருப்பியும் எகிப்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லி, இன்னும் சொல்லணும்னா பின்வாங்கி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம் எதை காண்பிக்கிறது? ஞானஸ்நானத்தின் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது என்ன? நாம் ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை. அதை சிவந்த சமுத்திரத்தின் அனுபவத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதை 1 Corinthians 10 நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது? சிவந்த சமுத்திரம் இரண்டாக திறக்கிறது. இவர்கள் அதுக்குள்ளே இறங்கி ஏறுகிறார்கள். இறங்கி மறுக்கரையில் ஏறும்போது சிவந்த சமுத்திரம் மீண்டும் மூடுகிறது. இதுதான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஞானஸ்நானம்? திறக்கிறது, மூடுகிறது. ஆமென். அப்படி என்றால் ஞானஸ்நானம் என்பது எதை காண்பிக்கிறது? சிவந்த சமுத்திரம் எதற்காக ஓபன் ஆகுது? இவர்கள் கானானுக்குள் போகும்படியாக வே ஓபன் ஆகுது. சிவந்த சமுத்திரம் ஏன் க்ளோஸ் ஆகுது? இவர்கள் மீண்டும் எகிப்துக்கு போகாமல் இருக்க சிவந்த சமுத்திரம் க்ளோஸ் ஆகுது. இதுதான் ஞானஸ்நானம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன ஒளிந்தன, மீண்டும் எகிப்துக்கு போகாமல் இருக்க, பின்வாங்காமல் இருக்க. நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்யும் போது எப்படி திருமண உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்களோ அது போலதான் திருமணம் உடன்படிக்கை செய்யும் போது பாஸ்டர் நடத்துற பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் என்று சொல்லிதான் கைபிடிப்பார்கள். ஞானஸ்நானம் என்பது ஏதோ 18 ஆச்சு, 20 ஆச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சில் மெம்பர் ஆகணும், ஞானஸ்நானம் இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள். அது போலதான் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து 30 ஞானஸ்நானம் எடுத்த போது வேதம் சொல்லுகிறது, வானம் திறந்தது. அப்படி என்றால் பரலோகத்துக்கான வே ஓபன் ஆகும். எப்பொழுது தெரியுமா? அந்த உடன்படிக்கை நாம செய்யும் போது. நான் ஞானஸ்நானம் எடுத்த முன்பும் எப்படி இருந்தேனோ, ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் நான் அப்படித்தான் இருக்க. நான் என்னையே அறியாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறேன். எல்லா ஒரு 10 இன்டர்வியூ, 9 அட்டன் பண்ணிட்டு 10th கொண்டு போய் நம்ம அந்த ஃபைனல் ரவுண்டு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு யூ ஆர் ரிஜெக்டட் அப்படி சொல்லும் போது அந்த வலி. 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள். இந்த 10 பேருமே மணவாளனுக்கு காத்திருக்கிறவர்கள். மணவாளன் வர தாமதித்த போது அந்த 5 பேர் எப்படி தூங்கினாங்களோ அதே போலதான் இந்த 5 பேரும் தூங்குறாங்க. வெளி பார்வைக்கு இந்த 10 பேரும் ஒரே மாதிரி தான்.
இன்னைக்கு வெளி பார்வைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறோம், ஒரே பேனர் கீழே வந்து ஆராதிக்கிறோம், ஒரே ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், என் கையில மைக் இருக்கு, உங்க கையில மைக் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம எல்லாருமே ஒண்ணு. அப்போ இப்போ ஆண்டவர் வரும்போது எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது, நான் தள்ளப்படுவேனா அல்லது நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா? ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். எருசலேமை பார்த்ததும் அவர் அழுகிறார். ஆமென். திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சாத்தானுக்காகவும் அவன் கூட்டத்துக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நகர நரகத்திலே ஒரு ஆத்துமா கூட போய்விடக் கூடாது என்பதுதான். தேவனை அறிந்தும் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த பிறகு ஆமென் அந்த பரம ஈவின் ஆமென் மேன்மையை ருசி பார்த்த பிறகும் ஆமே நம்முடைய வாழ்க்கை பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுவோமானால் ஆமே நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். எல்லா தகுதியும் உள்ளவர்கள் வாழ்க்கையில ஒருவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டது, ஒரு பேலியாளின் மகனுக்கு. ஒரு சின்ன விஷயம்தான், ஆமே ஒரு 30 வெள்ளிக்காசு தாங்க யூதாஸ் வாழ்க்கையில பிசாசுக்கு கொடுத்த இடம், 30 வெள்ளிக்காசு. வேற எந்த தப்பாவது யூதா செஞ்சாரா? இல்ல, ஒரு சின்ன வே ஓபன் பண்ணி கொடுத்துட்டான். பிசாசன் அவன் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பின்வாங்கி போயிட்டான். ஆமே வேதம் சொல்லுகிறது, பின்வாங்குகிறவர்களோடு கர்த்தர் இருக்க மாட்டார். மோசே மலையில சோம் பண்ணிட்டு இருக்கிறார், கீழே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பின்வாங்கிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க, எகிப்தின் விக்கிரகத்தை செஞ்சு வச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள் என்று. இவர்கள் புசித்து குடித்து விளையாடவா கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், கானானை நோக்கி பயணம் செய்ய அல்லவா கொண்டு வந்தார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடல்லவா கொண்டு வந்தார். ஆனா இவங்க அந்த லெக்கை மறந்தார்கள். பின்வாங்குகிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? லெக்கை மறந்து விடுவான். ஆமாம், இரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எவ்வளோ வாஞ்சியாக இருந்தோம் கானானை குறித்த பாட்டு, கானானை குறித்த அந்த செய்தி. ஆமாம், இந்த பரம கானான் நான் எப்பொழுது, பழைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா 7 சரணம் இருக்கும், அதில் 7வது சரணத்தை பார்த்தீங்கன்னா வருகை குறித்த சரணமாக தான் இருக்கும். ஆமாம், காலை நேரம் காணப்படுங்க. ஆமாம், காலை நேரம் இன்ப ஜப தியானமேன்னு ஒரு பாட்டு காரில் அந்த இப்படி அருமையான ஒரு பாட்டு இருக்கும். காலை நேரம் பாடுறதுக்காக பாட்டு எழுதுறாங்க. கடைசி அருண் எப்படி எழுதிருக்காங்க தெரியுமா? பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாடுவேன், பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இது அவனுக்கு ஆபிரகாமுக்காக தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் கூடாரத்தில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கூடாரம் என்பது எதை காண்பிக்கிறது? பெயர்க்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆமென். ஆவியான ஒவ்வொரு எழுத்தையும் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்தது. அப்போ அவனுடைய ஏக்கமெல்லாம் என்ன? எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தை விட்டு நான் போய் தான் ஆகணும். இது பெயர்க்கப்படுகிற கூடாரம், இது வாடகை வீடு மாதிரி. ஆமா, இது நம்முடைய சரீரம்தான், நம்முடைய சரீரம்தான். ஆனாலும் போக வேண்டிய டைம் வரும்போது போய் தான் ஆகணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆபிரகாம் ஈசாக்கோடும் பிள்ளையோடும் யாக்கோபோடும் பேர பிள்ளையோடும் கூடாரத்தில் குடியிருந்தான். ஆமேன். அப்படி என்றால் அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் பயணித்து கொண்டிருக்கிறவன், பரதேசி என்று தங்களை அறிக்கையிட்டார்கள். இவங்க யாருமே பின்வாங்கல, இவங்க முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனும் இவர்களுடைய தேவன் என அறியப்படுவதில் அவர் வெட்கப்படவில்லையா? ஆண்டவர் நம்ம இங்கிருந்து சொல்றோமே நீரன் தேவன், அதே மாதிரி ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நான் இவனுடைய தேவன் என்று. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பிள்ளைக்கு ரேங்க் கிடைக்குது, அல்லது ஒரு பிள்ளையை ஃப்ரெண்டில் கூப்பிட்டு பாராட்டும் போது பெற்றோர் பின்னாடி இருந்தால் அந்த தகப்பனுக்கு இருக்க முடியாது. 4 பேரை கூப்பிட்டு என் பிள்ளை சொல்லுவோம்ல.
ஆண்டவர் வேதம் சொல்லுகிற தேவனும் இவர்களுடைய தேவன் என அறியப்படுவதில் வெட்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? இவங்க பின்வாங்கல, இவங்க முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதற்காக அவர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? ஆனாலும் பின்வாங்காமல் முன்னோக்கி போனார்கள். வேதம் சொல்லுகிறது பின்வாங்குகிறவனோட கூட கர்த்தர் இருக்க மாட்டாரா? கர்த்தர் இல்லைன்னா, கர்த்தர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் கர்த்தர் இல்லைன்னா, ஆமே, மூணு மாடி பங்களாக்குள்ள கர்த்தர் இல்லாம வாழுகிறவன் அல்ல ஐஸ்வர்யவான். குடிசை வீட்டானாலும் கர்த்தரோடு ஒருவன் இருப்பானால் என்றால் அவன் தான் ஐஸ்வர்யவான். கர்த்தர் இல்லாத எகிப்தல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற வனாந்தரமே ஆசீர்வாதமான வாழ்க்கை. தாவீது அதனால தான் சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பின்வாங்குகிறவனோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, எண்ணாகம 32:15 சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகம 32:15 நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பார்த்தீங்களா? பின் வாங்கினால் வனாந்தரத்தை கடக்க முடியாதா? ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது வனாந்தர வழியாய் கானானுக்கு போவதற்கு, வனாந்தரத்தில் இருத்துவதற்கு கிடையாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வனாந்தரம் என்பது ஆரம்பமாய் மட்டும்தான் இருக்க வேண்டும், கடைசி வர வனாந்தரம் அல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 11 நாட்களில் கடக்க வேண்டிய வனாந்தரத்தை 40 வருஷம் ஆகியும் அநேகருக்கு கடக்க முடியவில்லை. அநேகருடைய முடிவே வனாந்தரம் ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பமும் வனாந்தரம் தானங்க, ஆனா 40 நாள்ல வெளியே வந்துட்டார்ல. ஒருவன் பின் வாங்கிட்டான், அந்த வனாந்தரம் தான் அவனுக்கு கடைசி. வனாந்தரத்தை தாண்ட முடியாது. நாம் இருக்கிற சூழ்நிலை வனாந்தரமா இருக்கலாம், ஆனால் இது நம்முடைய முடிவாக கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஒருவேளை நான் இருக்கிற சூழ்நிலை வனாந்தரமா இருந்தாலும் தகப்பனே இது என்னுடைய முடிவாக கூடாது. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கும் போது ஏலிமை தருவேன் சொல்லல, கானானை தருவேன் என்று தான் சொன்னா. நித்தியத்துக்கு குறித்த வாக்கு தத்துவம் தான் வருகிறது. ஆனாலும் ஏலிமை காண வச்சுட்டு தான் கானானுக்கு கொண்டு போறார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா 4 நாள்ல கடக்க வேண்டிய வனாந்தரம், 40 நாள்ல கடக்க வேண்டிய வனாந்தரம், இந்த 40 வருடம் ஆகியும் ஏன் கிராஸ் பண்ண முடியல? ஆண்டவர் சொல்ல, நீ பின் வாங்கிட்டேன்னா வனாந்தரத்திலே தான் இருக்க வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம யோசுவா காலிப பாத்தீங்களா, அவங்க தான் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாங்க. ஏன்? அவங்க பின் வாங்கல. ஆண்டவர் சொல்ற, இவங்க வேற ஆவி உடையவர்கள், இவர்கள் உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஆமே. இந்த வனாந்தரம் இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பமே வனாந்தரம். வேதம் சொல்லுகிறது பிசாசினால் சோதிக்கப்படும் படிக்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிரேயர் முடிஞ்சதும் அவருக்கு நிறைவு உண்டாயிற்று என்று வேதம் சொல்லவில்லை, பசி உண்டாயிற்று. எங்கே நம்முடைய வீக்னஸ் வெளிப்படுதோ அங்க பிசாசு வந்துடுவான். எதுக்கு தெரியுமா? பின்வாங்க வைக்க. அந்த பெருங்கூட்டம் பின்வாங்க காரணம் என்ன? ஒரு பேலியாளின் மகன் வந்ததும் எங்க கேள்வி வச்சா பாத்தீங்களா, நீர் தேவனுடைய குமாரனானால் அவன் பின்வாங்க வைக்கும்படியாய். முதல்ல சந்தேகத்தை தான் விதைப்பான். ஏதேனில் கொண்டு வந்து முதல்ல வச்சதே சந்தேகம். ஆண்டவருக்கு உன் மேல உண்மையிலே பாச இருந்ததுன்னா ஏன் இந்த பழத்தை விளக்கணும்? சந்தேகம். அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க்லாம் பார்த்துருக்கீங்களா, பாம்பு மாதிரி இருக்கும். அதுக்காக எக்ஸாம் எழுதுற தேவ எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பரை வச்சு அப்பாலே போ சாத்தானு. வாழ்க்கையில் இந்த சந்தேகம் வந்துட்டுனாலே நம்ம ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். வெயிட் பண்ணுவோம். ஒரு இடத்துல கார் எடுத்து போயிட்டு இருக்கிறோம், நல்ல கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்ல இருந்து சொல்லுவாங்க, நம்ம ரூட்டு மாறிட்டோம்னு நினைக்கிறேன். சொன்னதுமே ஸ்பீடு. அப்படி சிலர் கூடவே இருப்பாங்க, இடம் கொடுக்காதீர்கள். 40 நாள் பிரேயர் முடிஞ்சதும் இயேசுக்கு நிறைவு உண்டாயிட்டு இல்ல, பசி உண்டாயிட்டு. இன்னைக்கு அநேகர் தடுமாறுகிற இடம் இதுதான். நான் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போய் பார்த்தாச்சு, 21 நாள் ஜெபம் முடிச்சாச்சு, 3 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சாச்சு, எல்லாம் நடக்கும்னு பார்த்தா அங்கதான் ஒண்ணும் நடக்கல. இந்த இடத்துல தான் வருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
சொல்லிட்டு போகிறார். அடுத்த பிரச்சனை, நீ தேவனுடைய குமாரன் ஆனார். ஆமென். 1 2 3 மூணு சோதனையில துரத்துறார் ஆண்டவர். ஆமென். வேதம் சொல்கிறது அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார். 2 லூக்கா 4 15 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதன் அர்த்தம்? வனாந்திரத்தை கடந்துட்டார். என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயர்